بسم الله الرحمن الرحيم ذكر الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மத்திய கிழக்கின் நிலவரம் ஓர் அலசல் என்கின்ற இந்த தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. இது ஒரு வகையில் சொல்லப்போனால் அரசியல் தலைப்பு, ஒரு வகையில் சொல்லப்போனால் இது ஒரு அரசியல் தலைப்பு. இப்போ அரசியல் தலைப்பு என்கின்ற நேரத்தில் நாம் அதை பெரும்பாலும் தவிர்த்து விடுவதுதான் மிகவும் நல்லது. அரசியல் தலைப்பு என்கின்ற நேரத்தில் அதை பெரும்பாலும் தவிர்த்து விடுவதுதான் நல்லது. காரணம், அதனுடைய உள்நோக்கங்கள், உண்மைகள், இலக்குகள் என்பதையெல்லாம் நாம் ஒரேடியாக மீடியாக்களிலிருந்து என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஷியாக்கள் பற்றிய ஒரு சில விஷயங்களையும் அந்த ஷியாக்களுக்கு எப்படியெல்லாம் ஆதரவு தரப்படுகிறது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். ஷியாக்கள் என்கின்ற ஒரு பிரிவினரை பற்றி ஏன் ஆழமாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நாம் சொல்லி ஆக வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஷியாக்களுக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கும் உள்ள முரண்பாடு என்பது ஒரு சாதாரண முரண்பாடு கிடையாது. இஸ்லாம் என்னென்ன அடிப்படைகளை இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறதோ அந்த அடிப்படைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய கொள்கையுடன் ஒரு முழு வடிவம் தான் ஷியா கொள்கை. அது நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எவ்வளவுதான் பலர் அதை சமாளிக்க நினைத்தாலும் கூட உண்மை அதற்கு மாற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ மீது எந்த விதமான ஈவிரக்கமும் அற்றவர்கள் என்பதுதான் அவர்களது கொள்கை சொல்லக்கூடிய விஷயம். அந்த மக்களில் வேண்டுமென்றால் இரக்கமுள்ளவர்கள், தயவுள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவோடு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது, எந்த விதமான தெய்வதாட்சண்யமும் கிடையாது. காரணம், கொள்கை. கொள்கை ரீதியாக அவர்கள் அடிப்படையிலேயே முரணானவர்கள். அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படி என்று சொன்னால், ஆட்சி என்ற விஷயத்தில் தான் முரண்படுகிறது. அவர்கள் ஆட்சி பற்றி அவர்கள் கருதக்கூடிய கருதுகோள் இருக்கிறது, அதுதான் முரண்படுகிறது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷியாக்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பிரதானமான வேறுபாடு என்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால், மிக முக்கியமான அடிப்படையான பிரச்சனை எது தெரியுமா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளவு கடந்து ஆதரவு கொடுக்க போய் தான் ஷியாண்டு உருவாகிச்சு. அவருடைய கொள்கை என்ன என்று சொன்னால், 12 ஆட்சியாளர்கள் வருவார்கள். அந்த 12 ஆட்சியாளர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளான ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களது வழித்தோன்றர்களாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுடைய வழித்தோன்றர்களாக இருப்பார்கள். இந்த 12 ஆட்சியாளர்களும் தான் இந்த உலகத்தை ஆள்வார்கள். அவர்களிலே கடைசி நபர் அவர் வெளிவருகின்ற வரைக்கும், 12வது நபர், 11 கலீஃபாக்கள் வந்துட்டாங்க, 12வது கலீஃபா வருகின்ற வரைக்கும் விலாயத்துல் ஃபகீஹ், மார்க்க அறிஞருடைய ஆட்சி நடக்கும். மார்க்க
அறிஞருடைய ஆட்சி நடக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களது கொள்கை. அப்படின்னா உலகத்தையே எத்தனை பேர் ஆளுவாங்க ரசூலுல்லாஹிக்கு பின்னால? 12 பேர். 12 பேர் தான் இந்த உலகத்தையே ஆளுவார்கள். 11 பேர் வந்து முடிஞ்சாச்சு. எப்ப? 3வது நூற்றாண்டுலே முடிஞ்சது. இப்ப 1100 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு பின்னால என்ன ஒரு சித்தாந்தம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், மார்க்க அறிஞர்களுடைய ஆட்சி என்கின்ற ஒரு சித்தாந்தம் என்ன செய்கிறது, கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஈரானிலே அந்த ஆட்சி நடைமுறை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது அவருடைய பிரதானமான கொள்கை. அது மாத்திரமல்ல, அந்த 12 ஆட்சியாளர்களும் இறைவனிடமிருந்து நேரடியாக செய்திகளை பெற்று ஆட்சி செய்கிறார்கள். இறைவனிடமிருந்து நேரடியாக செய்திகளை பெற்று ஆட்சி செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நம்பிக்கையில் பிரதானமானவை என்னன்னு சொன்னால், அந்த 12 ஆட்சியாளர்களும் குற்றமே புரியாதவர்கள். அந்த பரம்பரையில் வராங்களே, அவர்கள் எந்த பெரும்பாவத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள், நபியை போன்று மாசூம்கள். இது அவர்களது கொள்கை. இப்படிப்பட்ட ஆட்சியாளர் விஷயத்தில் கொள்கையுடையவர்கள் தான் இவர்கள். ஆட்சி என்கின்ற விஷயத்தில் இப்படியான ஒரு கொள்கை தன்மை உள்ள ஷியாக்களை தான் ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவுகள் ஒரு 2வது கட்டத்தில் என்ன செய்யலாம், வைக்கலாம். அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ராஃபிதாக்கள் அப்படி சொல்லுவாங்க. இத்தனை அசரியாக்கள் அவர்களை சொல்வார்கள். இத்தனை அசரியா என்ன, இத்தனை அசரனா 12, இத்தனை அசரியானா 12 இமாம் கோட்பாடு கொண்டவர்கள், இதெல்லாம் சொல்வார்கள். இவர்கள் எங்க பிரபல்யமாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், பெரும்பாலான பகர்கள் ஈரான். ஈரான்ல என்னது அவர்களுடைய ஆட்சி பகுதி இருக்கிறது. ஈரான் என்பது அதாவது மத்திய கிழக்கு இருக்கிறது, அப்போ ஜசீரத்துல் அரபு அரேபிய தீபகற்பம் இருக்கிறது. அதை எடுத்தோம்னா அதுக்கு கிழக்கு பக்கத்தில் என்ன செய்கிறது, ஈரான் இருக்கிறது. அதுக்கு மேல ஈராக் இருக்கிறது. ஈராக்ல யார் இருக்கிறாங்க, அவர்கள் தான். யாரு பெரும்பாலானவர்கள், யார்? இப்ப நான் சொன்னேன் ஒரு கோட்பாடு, இந்த வழிகட்ட குஃப்ரியத்தான கோட்பாடு கொண்ட அந்த 12 இமாமியத் கொண்டவர்களுடைய ஆட்சி தான் எங்க நடக்குது, ஈராக்ல. அப்ப அரேபிய தீபகற்பம் இதை நீங்க எடுத்துக்கணும், இந்த புக்ஸ் அரேபிய தீபகற்பம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இங்க பகுதியில் யாரு, ஈரான். அதுக்கு மேல யாரு, ஈராக். அதுக்கு மேல யாரு, சிரியா. வடக்கில் மேலுக்கு யார் இருக்கிறாங்க, சிரியா இருக்கிறாங்க. சிரியாவில் யார் ஆட்சி செய்கிறாங்க, 10-12% சிரியாவிலே அந்த அதாவது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரான அலவியா தரிக்காவை, ஷியாக்களிலேயே மிக மோசமான தரிக்கா, ஃபர்ஸ்டில் வைக்கலாம். நான் இவங்களை 2வது ஆண்டு சொன்னேன் தானே, இவர்களை ஃபர்ஸ்டில் வைக்கலாம். அவ்வளோ குஃப்ரியத்து கொள்கை கொண்ட ஆட்சியாளர் தான் அந்த என்னது அசத், பஷார் அல் அசத். அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். மற்ற பெரும்பகுதியினர் யார், சுன்னாவை சேர்ந்தவர்கள், அகல சுன்னாவை ஜமாத்தை சேர்ந்தவர்கள். ஆட்சியில் நிற்கிறது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த வழிகட்ட கொள்கை கொண்டவர் ஆட்சியில் நிற்கிறார். சரியா, அடுத்த பகுதிக்கு நேர நீங்க இங்கே வந்தீங்க என்று சொன்னால், அதாவது இப்ப இந்த பகுதியில் நான் ஈரான் சொன்னேன், ஈராக் சொன்னேன், சிரியா சொன்னேன், யார் எல்லாரும், ராஃபிதாக்கள் இந்த ஆட்சி கொண்டவர்கள். அடுத்த நீங்க லெபனானுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், தென் லெபனான்ல யார் இருக்கிறான், யார் தென் லெபனான்ல, ஹிஸ்புல்லா. அந்த ஹிஸ்புல்லாவுடைய அதிகாரம் நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் யார், இத்தனை அசரியாண்ட இந்த கொள்கை கொண்டவங்கள, ஒரே வட்டம் கொண்டவர்கள். அப்படியே நீங்க கிழ மேற்குக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா எகிப்து, இது அரேபிய தீபகற்பமா நினைச்சுக்கோங்க. அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா எகிப்து வந்து கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு நாடு. இது என்ன, ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத நாடு. இப்படி ஒரு வசனத்தை சொன்ன உடனே அறிவில்லாம பேசுறாங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது, நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். கொள்கை கோட்பாடு இல்லாத நாடு என்று சொன்னா, ஆட்சி தான் முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களையும் சேர்த்து கொண்டு ஒரு ஜனநாயக ஆட்சி, டெமோக்ரஸி. எப்படி இலங்கை அரசாங்கம் யோசிக்குமோ, இலங்கையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் யோசிக்குமோ, அது மாதிரி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஆட்சி என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ அங்கே கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, 2600க்கும் மேற்பட்ட சேர்ச்சி இருக்காங்க எங்கள் எகிப்தில். 2600க்கு மேற்பட்ட சேர்ச்சிகள், பல நூற்றுக்கணக்கான தர்காக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் எகிப்து. எகிப்தை பொறுத்த வரைக்கும் பெரும் ஷியாக்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொல்ல முடியாத ஒரு இடம். இதை நீங்க அப்படியே வைத்து விட்டு இதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னா, இது அரேபிய தீபகற்பம் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னா, இதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னா, யமன், ஓமான். யமனும் ஓமானும் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. யமன்ல யார் இருக்கிறாங்க, அங்கே ஷியா கழிக்கிறாங்க. சுத்தி எப்படி இருக்குது, அரேபிய தீபகற்பத்தை சுத்தி கீழே யார் இருக்கிறாங்க, அங்கேயும் ஷியாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஷியாக்கள், இங்க சின்ன ஒரு வேறுபாடு.
இங்க சின்ன ஒரு வேறுபாடு. எந்த ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்றால், இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு ஷியா வகை சொல்லிக்கிறேன். இதுல பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வகையை மட்டும் நினைச்சுங்க. ரெண்டு ஷியா வகையினர், ஒன்று சிரியால் ஆளக்கூடிய அலவியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பகுதியர், இன்னொன்று இந்த ராஃபிலாண்டு 12 இமாமியத்து கோட்பாடு கொண்டவர்களை சொல்லிக்கிறேன். கீழே யார் இருக்கிறாங்க என்று சொன்னால் ஜெய்தியாக்கள். யார் இருக்கிறாங்க யமன்ல? ஜெய்தியாக்கள். எந்த அளவுக்கு ஜெய்தியாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்பாசிய ஆட்சி காலம் இந்த 3-ஆம் நூற்றாண்டு இருக்குதே, அந்த காலத்தில் இருந்து 1960 வரைக்கும் பெரும்பாலும் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் தான். யமன் ஆட்சியில் இருந்தவர்கள் யாரு? ஜெய்தியாக்கள். யாரு செய்தவர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி என்ற ஒரு பிள்ளை. யாருக்கு? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி என்ற ஒரு பிள்ளை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை யாரு? அலி ரதியல்லாஹு. அதே மாதிரி ஒரு பிள்ளை, அலி என்று சொல்ற ஒரு பிள்ளை. அவருக்கு ஒரு மகன் ஜெயித், அவருக்கு ஒரு மகன் ஜெயித். இவர் என்ன செஞ்சார் என்று சொன்னால், இந்த ஷியாக்கள் வைக்கக்கூடிய கோட்பாட்டோட கொஞ்சம் முரண்பட்டார். முரண்பட்டு என்ன சொன்னார்ன்னா, அலி தான் சிறந்தவர், அலி ரதியல்லாஹு அன்ஹு சிறந்தவர், அவர் தான் ஆட்சிக்கு வரணும், அவர் தான் சிறந்தவர், அவர் தான் ஆட்சிக்கு வரணும். அதற்காக வேண்டி அபூபக்கர் உமர் எல்லாம் மோசமானவர் அல்ல, அவர்கள் நல்லவர்கள் தான், அவர்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். 12 இமாமியத்து கோட்பாடெல்லாம் பிழை. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வாரவங்க தான் ஆட்சி செய்யணும், ஆனா இன்னவர் தான் நம்ம என்ன செய்யலாது, வரையறுக்க முடியாது. இப்படி என்று சில கோட்பாடுகள் என்ன செய்ய, பெரும்பாவம் இந்த இமாம்கள் பெரும்பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதெல்லாம் தவறு. இப்படி யார் சொன்னாரு? இந்த அதாவது ஜெயித் இபின் அலி இபின் ஹுசைன் இபின் அலி என்பவர் சொன்னார். சொன்னதனாலேயே ஷியாக்களுக்குள்ள பெரும் பிளவு ஏற்பட்டு முரண்பட்டாச்சு. இப்ப இவர்கள் யார்? ஜெய்தியாக்கள். இவர்கள் யாரு? ஜெய்தியாக்கள். இப்ப சொல்லுங்க, அகலு சுன்னா ஜமாவுக்கு நெருக்கமான ஷியாக்கள் யாரு? ஜெய்தியாக்கள். அகலு சுன்னா நெருக்கமான கொள்கையில வேறுபாடு, அங்க நெருக்கமெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒப்பிட்டால் நெருக்கம் எது? இந்த ஜெய்தியாக்கள் என்றவர்கள். அவங்க தான் எங்க இருக்கிறாங்க? யமன்ல இருக்கிறாங்க. மற்ற ஷியாக்களுக்கு வரலாற்று ரீதியாக குறிப்பிடுற அளவுக்கு யமன்ல எந்த இடமும் கிடையாது. யாருக்கு இல்ல? ஈரான்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, ஈராக்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, சிரியால இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்படி சுத்தி இருக்கிறாங்களே இவர்கள், எவருக்கும் யமன்ல இடம் கிடையாது, சும்மா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடம் உள்ளவர்கள் தான் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த அடிப்படையில் சுத்தி சவுதி அரேபியா ஓமானை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது வித்தியாசமான ஹவாரிஜ் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கை கொண்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. இப்போ இதை சுத்தி யார் இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷியாக்களுடைய இருந்து கொண்டிருக்கிறது, ஷியாக்களோடு நேர் முரண்படக்கூடிய ஷியாக்களான ஜெய்தியாக்கள் எங்கே இருக்கிறாங்க? யமன்ல என்ன செய்கிறார்கள்? இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த பகுதிக்கு வாங்க. இந்த மத்திய கிழக்கு என்ற அதாவது ஜசீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்றால் என்ன? அரேபிய தீபகற்பம் என்பது யமன், ஓமான், பெரும்பகுதி அது சவுதி அரேபியா, குவைத், கத்தார், துபாய், இதுதான் பெரிய பகுதி. அரேபிய தீபகற்பம் என்ற இது முழுசா உள்ளடக்கிய பகுதி. மூன்று பகுதிகளால் கடலால் என்ன செஞ்சுக்குது? இது சூழப்பட்டிருக்கு. கடலால் மூன்று பகுதிகள் சூழப்பட்டிருக்குது. இதுதான் அரேபிய தீபகற்பம். இதில் குவைத்த எடுத்தீங்கன்னா, அரேபிய தீபத்தில் குவைத்த எடுத்தீங்கன்னா, அங்கேயும் எந்த ஷியா இருக்கிறான்? இந்த நான் சொன்ன ரெண்டாம் தரத்துல ராஃபிலியான்னு சொல்லி இத்தனை சரியா 12 இமாமியத் கோட்பாடு உள்ள ஷியாக்கள் இருக்கிறாங்க. துபாயில யார் இருக்கிறாங்க? இந்த கொள்கை கொண்ட ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. கத்தார்ல யார் இருக்கிறாங்க? இந்த கொள்கை கொண்ட ஷியாக்கள் இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லா வகையிலும் ஈரானுக்கு ஒரு க்ளோஸா என்ன செய்யுது? எல்லா வகையிலும் அடைச்சிருக்குது. இன்றைக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த ராஃபிதாக்கள் 12 இமாமியத்து கோட்பாடு கொண்ட ஒரு நாடு அது ஈரான். ஒரு வல்லரசு என்று சொல்கின்ற அளவுக்கான பலம் அந்த நாட்டிட்ட என்ன செய்து இருக்கிறது. அவர்களுக்கு உட்பட்ட அவர்கள் என்ன மார்க்கமாக கருதுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க, ஈரான்ல அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஷரியத்து சட்டம் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவது போன்ற ஒரு தோற்றமும் என்ன செய்கிறது, அங்கே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன தேவை, இதுதான் வரலாற்று உண்மை, இதுதான் வரலாற்று உண்மை. என்ன சின்ன தேவை என்றா, இந்த யமன்ல கொஞ்சம் கையடிக்கணும். எங்க கையடிக்கணும்? யமன்ல கொஞ்சம் கையடிக்கணும். யமன்ல கையடித்தால் சவுதியுடைய முக்கியமான எக்ஸிட் வந்து க்ளோஸ் ஆகிரும். என்ன செய்திரும் அந்த பகுதி என்ன செஞ்சிடும்? க்ளோஸ் ஆகிவிடும். அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டுக்கான இன்கம் சோர்ஸ்களுக்கும் வருமானத்துறை வருமான ரூட்டுகள் இருக்கும். அதுல கடல் மார்க்கமான வருமானம், கப்பல் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் எது? அந்த அரேபியன் கடலாக இருக்குது
அந்த செங்கடல் இருக்குது, அதாவது இந்த அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் அதாவது சவுதி அரேபியா அந்த அரேபிய தீபகற்பம் இருக்குது, இது கடலுக்கு செங்கடல் இருக்குது, இந்த செங்கடல் பகுதி இருக்குது. நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இது சவுதி அரேபியான்னு வைங்க, இது அரபிய தீபகற்பம், இந்த பகுதியை தூண எடுத்துக்கங்க, இது கடல், இது எகிப்தை எல்லாம் என்ன செய்து பிரிக்கக்கூடிய ஆப்பிரிக்காவை பிரிக்கக்கூடிய கடல் இது. இந்த தொங்கல தான் யமன் இருக்குது, இந்த கீழே தொங்கல தான் யமன் இருக்குது. இந்த இடத்துல அதின் என்ற ஒரு பகுதி இருக்கு, அதின் என்ற ஒரு பகுதி துறைமுகம். அதனை கைப்பற்றி ஈரான் கையில எடுத்துட்டா அடுத்து என்ன நடக்கும்? அந்த கடல் மார்க்கம் எல்லாம் யார கையில போகும்? ஈரானுடைய கையில் என்ன செய்யும்? போகும். போனால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம்? அச்சுறுத்தலாம். எந்த நாட்டை? மத்திய கிழக்கில் அங்கு உள்ளவர்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யலாம்? அச்சுறுத்தலாம். இதற்காக வேண்டி ஒரு வரலாறு அங்க நடக்குது, இதற்காக வேண்டி ஒரு வரலாறு அங்கே நடக்கிறது. இது இவைகள் கூட எங்களுக்கு தேவை கூட இல்லை. இந்த சப்ஜெக்டில் நான் சொல்லிக்கிட்டு வரனே, இவைகள் கூட அரசியல் மார்க்க ரீதியான பேரில் நடக்கக்கூடிய அரசியல் என்று விட்டுட்டு போகலாம். நான் சொல்ல வருவதற்கான காரணத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரசியல் என்று கூட விட்டு விட்டு போகலாம். இது மார்க்க ரீதி என்ற பெயரில் நடக்கக்கூடிய அரசியல். ஈரானும் தண்ட கொள்கைக்காக அந்த இடத்துல பாடுபடலை என்று சொல்லிட்டு, மத்திய கிழக்கு அதுக்காக பாடுபடலை என்று சொல்லிட்டு யாராவது சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு போறதுல பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம், அதெல்லாம் பிரச்சனை. இப்படி நடக்கிற டைம்ல பத்ருத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெய்தி, எந்த மதகபை சேர்ந்தவர்? நான் ஏற்கனவே சொன்ன ஜெய்தி மதகப் தான் யமன்ல இருக்கின்றேன். அந்த ஷியா மதகபை சேர்ந்த ஒரு பத்ருத்தீன் என்பவர், இவர் வந்து ஒரு கொஞ்சம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மார்க்க அறிஞராக இருந்து, அதே போல அதாவது இத்திஹாது ஷபாப் அப்படி என்று சொல்லி ஒரு ஒன்றியத்தை ஆரம்பித்து மக்களுக்கு மத்தியில் ஜெய்தியா கொள்கை இது அதை பிரச்சாரம் செய்கிறார். ஒரு பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. செய்யப்படுற நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு எழுப்புகிறது. என்ன கருத்து முரண்பாடுண்டா? ஜெய்தியாக்களாக இருக்கக்கூடிய பெரும் உலமாக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியாளர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பரம்பரையில தான் வரணும்னு தேவை கிடையாது. அது ஒரு வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு தேவை. இப்ப அந்த தேவை என்னது? இல்லை, யாரும் ஆட்சியாளராக என்ன செய்யலாம்? வரலாம். அவர் பொருத்தமானவராக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஆட்சியில ஏற்றலாம் என்று சொல்றாரு. இப்ப இந்த பத்ருத்தீன் என்பவர் என்ன சொல்றாருண்டா, இது வழிகட்ட கருத்து. அதே வழிகேட்டு முதலாவது இது என்னது? இது வழிகட்ட கருத்து, இது குஃப்ரியத்தான கருத்து, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு முரம்படுறாரு. முரம்பட்டு என்ன சொல்றாருண்டா, பரம்பரையில தான் வரணும், இந்த பரம்பரையில தான் என்ன செய்யணும்? ஆட்சி வரணும். இந்த கருத்து எதுக்கு நெருக்கமானது? ராஃபிலியா கட கொள்கை, இதே நான் சொன்னேன் 12 இமாமியத்து கோட்பாடு, இதுக்கு நெருக்கமான கொள்கையாக இருக்கிறது. இவருடைய இந்த கொள்கையுடைய முரண்பாடு வளர்ந்து போய் இவருக்கு இங்க பல பிரச்சனைகள் நடந்து இடம் இல்லாமல் போகுது யமன்ல. ஈரான் அவரை வரவேற்றுக் கொள்கிறது தஹ்ரானுக்கு. தஹ்ரானுக்கு என்ன செய்து? ஈரான் அவரை வரவேற்றுக் கொள்வது. அங்க கொஞ்ச காலம் இருக்கிறார். அதுக்கு பின்னால அலி அப்துல்லா சாலிஹுடைய அந்த காலகட்டத்தை, சாலி அலி அப்துல்லாவுடைய காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க? அவரை திருப்பி யமனுக்கு என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. எடுத்த பின்னால இவரது மகன் ஹுசைன் பத்ருத்தீன், இவர்களுடைய ஊர் எதுன்றா? ஹூசி, ஹூசான் இருக்குதே, அதான் ஊர். அதனால இவங்களுக்கு பேர் என்னடா? ஹூசி என்று பேர். ஸ்ரீலங்காலிருந்தா ஸ்ரீலங்கி தானே, இந்தியாலிருந்தா ஹிந்தி, அது மாதிரி ஹூசன்டா ஹூசி, சரியா? ஹூசி என்று பெயரும். இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த சித்தாந்தத்தை வளர்க்கிறாரு. என்ன செய்யறாரு? அதை வளர்க்கிறாரு. வளர்ந்த காட் இடத்தை பார்த்த உடனே ஈரான் என்ன முடிவு எடுக்குதுண்டா, நம்மளுக்கு தண்ணியூற்றி வளர்ப்பதற்கான ஒரு இடம் என்றால் இதுதான். எதை வளர்க்க? இந்த ராஃபிலியா கொள்கையை வளர்ப்பதற்கான ஒரு அழகான இடம் என்றால் இதுதான் என்று என்ன செய்கிறது? முடிவு எடுக்கிறது. அதற்காக வேண்டி அந்த கொள்கையை பிரகடனப்படுத்தி வளர்ப்பதற்காக எல்லா விதமான முயற்சியும் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மிகப்பெரிய பலமான அமைப்பாக எதை வளர்த்துறது? இந்த ஹூசியலை வளர்த்து விடுகிறார்கள். பெரிய இடத்துக்கு வளர்த்துறாங்க. வளர்த்து இந்த 2006 2007 2008 எல்லாம் கட்டும் கிளர்ச்சிகளுக்கான எல்லா ஏற்பாடையும் என்ன செய்கிறது? அவர்களுக்கு கொடுத்து ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி எல்லா விதமான உதவிகளும் அவர்களுக்கு செய்ய ஆரம்பிக்குது. எந்த வழியில வருது? மிக ஈஸியாக என்ன செய்கிறது? இந்த பகுதியால, அதின் பகுதியால் என்ன செய்கிறது? எல்லாம் வந்து சேருது யமனுக்கு. என்ன செய்து வந்து சேருது? அந்த நேரத்தில் யமன்ல இஸ்தீர்ணமான ஆட்சி கூட கிடையாது. இப்படி வந்து சேர்ற ஆயுதங்கள் வளர்ந்து 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 போய் இதற்கு பின்னால் ஈரானுடைய ஒரு திட்டம் ஒன்று உண்டு அப்படி என்றது மத்திய கிழக்குடைய ஒரு பார்வை. மத்திய கிழக்கு, சவுதி அரேபியா, டுபாய், குவைத், கத்தார் இருக்குது, அவங்களோட பார்வை என்னடா, இதுக்கு பின்னால ஈரானுடைய திட்டம் உண்டு, அதனால இந்த ஹூதிகளை என்ன செய்யறாங்க? வளர்க்கிறார்கள். இவங்க இப்பொழுது ஜெய்தியா மதகபில் இருந்து 12 இமாமியத்து கோட்பாடு உள்ள இந்த ஈரானுடைய கொள்கைக்கு மாறிக்கொண்டு வராங்கன்றது கண்டாச்சு. பின்னால கொள்கையை விட மத்திய கிழக்கில் ஆழ்வது என்கின்ற சிந்தனை என்ன செய்து
உருவாகிட்டு விளங்கிட்டு. இந்த நேரத்தில் சவுதி அரேபியா அப்பொழுது வந்து என்னது சல்மான் என்ன செய்கிறாரு, கிங்காக வாராரு சவுதி அரேபியா. அதுபோல் கத்தார், அதுபோல் என்ன துபாய் போன்ற அந்த ஒரு சில நாடுகள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறது அடிப்பதற்காக. எதுக்கு? யமனில் இந்த மாதிரி ஒரு ஸ்தீர்ணமட்ட ஆட்சி, ஸ்தீர்ணம தலைவர் ஓடிட்டார் ரியாதுக்கு, அதனால் ஆட்சி. இதற்கு புரிஞ்சுக்கொள்ளணும், தலைவரும் செய்தி மதுகப் தான். எதிர இந்த ஓடி வந்தாரே அவர் எந்த மதுகப்பை சேர்ந்தவர்? செய்தி மதுகப்பை சேர்ந்தவர் தான். ஏற்கனவே இருந்தவர் கவிழ்த்தப்பட்டாரே, அவரும் செய்தி மதுகப்பை சேர்ந்தவர் தான். எல்லாருமே செய்தி மதுகப் தான். யார் அகல சுன்னா என்னது இல்லை, ஆனால் என்ட்ராகிறது யார்? இப்ப மிக மோசமான கொள்கையுடையவர்கள் என்ட்ராகிறாங்க, பின்னணி வேறு. இதனால சவுதி அரேபியா ஒரு முடிவு எடுத்து அங்க வந்து என்ன செய்து விமான ரீதியான தாக்குதல் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது, விமான ரீதியான தாக்குதல் ஆரம்பிக்கிறது. இதுதான் ஒரு ஷோர்ட்டான முதல் வரலாறு. இப்ப நான் பேச வந்தது தாஇஷ் ஐஎஸ்ஐஎஸ் அல்ல, அது ரெண்டாவது கட்டம், அது இரண்டாவது கட்டம். என்ன இன்னும் ஐஎஸ்ஐஎஸ் வரலன்னு யோசிச்சிருக்க கூடாது, அது அடுத்த பகுதி. இதுல என்ன, இது முதல் பகுதி என்று சொன்னால், விமான தாக்குதல் ஆரம்பிச்சிட்டா, எதன் காரணமாக ஆரம்பித்தது? தென் யமனிலே இருக்கக்கூடிய, தென் யமன் என்று சொல்றதை விட அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதின் பகுதி முக்கியமாக என்ன செய்யணும், கைக்கு கொண்ட்ரோலுக்குள்ள வரணும். யமனுடைய இந்த பகுதியில் உள்ள ஹூதிகளுடைய அதை அறுக்கணும், அந்த தொடர்பு என்ன செய்யணும், முழுமையாக அறுத்துப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதல் ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் நம்ம வரலாறு ரீதியாக செய்தி ரீதியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சுருக்கமாக. இதை எப்படி மீடியாக்கள் எழுதணும், இதை ஒன்று என்ன செய்யணும், பெரிய ஆய்வாளர்கள் மாதிரி எப்படி எழுதுறாங்க, எப்படி எழுதணும் இதை, அட்லீஸ்ட் ஒரு அரசியல் நிலவரமாக கூட இதை எழுதலாம். யமனில் சவுதிக்கும் பிரச்சனை, சவுதியிலிருந்து என்ன செய்கிறது இந்த மாதிரி தாக்குறாங்க, இதனால் குழந்தைகள் இறக்கிறார்கள், ஹூதிகளும் தாக்குறாங்க அதனால் குழந்தைகள்லாம் என்ன செய்கிறாங்க இறக்குறாங்க, முஸ்லீம்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை தேவையா, இது ஏதோ ஒரு நியாயமான எழுத்துன்னு சொல்லலாம். இதை விட்டு விட்டு இது என்ன நினச்சிடக்கூடாதுண்டா, வசை பாடுவதற்கென்றே இந்த தலைப்பு என்ன செய்கிறது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த சகோதரர்களாக இருந்தாலும் கூட இதை வந்து காழ்ப்புணர்வோடு நோக்காமல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி சித்தரிக்கப்படுகிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். இதில் எப்படி ஒரு ஆதரவு, ஷியாக்களுக்கான ஆதரவு கரம் இலங்கையில் நீட்டப்படுகிறது என்பதற்காகவும், இந்தியாவில் நீட்டப்படுகிறது என்பதற்காகவும் நான் என்ன செய்கிறேன், இதை சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடிவெள்ளி, விடிவெள்ளி நிர்வாகம் யார், நபித்தோழர்களும் தாபியன்களுமா? இல்லை, நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு அந்த பேப்பரை, அதில் வாரதெல்லாம் ஹக்கு, அதில் எந்த விதமான பாத்திலும் இல்லை போல பார்த்துக்கண்டிக்கிறாங்க. யார் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க? இரண்டாவது வந்து மீள்பார்வை, மூன்றாவதாக இந்த நவமணி, அதுபோல் வீரகேசருடைய அந்த முஸ்லீம் பகுதி, அதுபோல் அல் ஹசனாத், அதுபோல் எங்கள் தேசம், இந்தியாவில் சமரசம், விடியல், எல்லாத்தில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், குழந்தை படுகொலை, மக்கள் படுகொலை, இப்படி என்று போட்டு எழுதி சவுதி வந்து படுகொலை செய்கிறது குழந்தைகள். பெரிய ஃபோட்டோலாம் போட்டாச்சு, என்ன முன் பக்கத்திலே ஃபோட்டோ, குழந்தைகளுடைய ஃபோட்டோலாம் போட்டு படுகொலை இது எழுதுறாங்க. நம்ம வந்து படுகொலை எதிர்க்கிறாங்களாக்கும் நினச்சிடும், அவ்வளோதான். என்ன நினைப்போம், படுகொலை எதிர்க்கிறார்கள், அநியாயத்தை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நினைப்போம். அநியாயத்தை எதிர்க்கிறதாக இருந்தால் இலங்கையுடைய அதாவது வடபகுதியில் நடந்த இந்த யுத்தத்தில், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் இலங்கை அரசாங்கம் வெற்றி கண்டது, நிம்மதியான சூழல் நிலவியது. ஆனால் தமிழ் மக்கள் எப்படி பார்த்தார்கள், சேனல் போல என்ன போச்சு, மக்கள் படுகொலை, குழந்தை படுகொலை, பெண்கள் கற்பழிப்பு, முறைகேடு போச்சா இல்லையா, அப்பையும் கொஞ்சம் எழுதணுமா இல்லையா, அதில் என்ன எழுதணும், இந்த மாதிரியான அநீதியான நடைமுறை என்ன செய்கிறது நடக்கிறது, குழந்தை படுகொலை எழுதாம தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது அதே பேப்பர்ல, இதே இடத்துல தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன அடிப்படையில் அதை எழுதினாங்க தெரியுமா, யுத்தம் நடந்தா பிள்ளைகளை வேறவா வச்சு தனியால என்ன செய்யலாது, யுத்தம் செய்யலாது, கீழே உள்ளவன் பிள்ளைகளையும் பெண்களையும் தான் சேஃப்டிக்கு எடுப்பான். எப்படி எடுப்பான், பிள்ளைகளையும் பெண்களையும் ஹாஸ்பிட்டல்களையும் அதுகளை தான் என்ன செய்வான், இலக்காக வைத்து ஆயுதங்கள் அங்க சேகரிச்சு அங்கிருந்தே என்ன செய்வான், நடைமுறை செய்வான். அது விளங்கினா அந்த இடத்துக்கு என்ன செய்யும், அடிவுளும் என்கின்ற ஒரு யுத்த தர்மத்தை விளங்கி அதை பத்தி என்ன செய்யல, பேசல. ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், சவுதி அநியாயமாக அழிக்கிறது, சவுதி அநியாயமாக அழிக்கிறது, இப்படி குழந்தைகளை எல்லாம் படுகொலை செய்கிறது. இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த ஹூதிகளை பற்றி எதிர்த்து எதுவும் வருதில்லை, இதுல எதெல்லாம் வரணுமா இல்லையா, ஹூதிகள் மோசமான கொள்கையுடையவர்கள் வரணுமா இல்லையா, அவருடைய கொள்கை வழிகேடுன்னு வரணுமா இல்லையா, எதிர்த்து எதுவுமே என்ன செய்வதில்லை,
வருவதில்லை. அவர்கள் கொள்கையில் வழிகட்டவர்கள். அவர்களுடைய தந்திரம் இதுதான், அவருடைய பின்னணி இதுதான். இதன் காரணமாக தான் இது நடக்குது. சவுதி எதுக்கோ அடிச்சுட்டு போகட்டும், மார்க்கத்துக்காக அடிச்சு நாங்கள் சொல்ல வரல. மார்க்கத்துக்காக அவர் நிலத்துடைய நலவுக்காக அடிச்சிருக்கலாம். மண் குத்தில தூண மாளிகை ஃபஹுவ ஷஹீத், மமன் குத்தில தூண அயிரது ஃபஹுவ ஷஹீத். தன் சொத்துக்காக நிலத்துக்காக போராடினாலும் என்ன செய்கிறது, அவனுக்கு ஒரு சகாதத் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை விட்டுருங்க, மார்க்க ரீதியான போராட்டம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லா பத்திரிகைகளை நீங்கள் இலங்கையில் பார்க்கலாம், ஆச்சரியமாக இருந்தது. எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், படுகொலை, இனப்படுகொலை, அந்த படுகொலை, இது வந்து ஹிட்லருடைய படுகொலை போல என்ன செய்கிறது இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது சொல்லி எந்த அளவுக்கு வசனத்தை எழுதியலுமோ. மக்கள் இப்போ நம்பத்தான் போகிறாங்கன்றதுக்காக வேண்டி உட்ட அடிச்சு என்ன செய்கிறாங்க, நிறைய எழுதுகிறார்கள். சமரசம் எப்படி எழுது என்று சொன்னால், அந்த சமரச சஞ்சிகளை எப்படி எழுது, இந்தியாவுடைய சமரச சஞ்சிகள் எப்படி எழுதப்படுகிறதுன்னு சொன்னால், இத்தனைக்கும் பெரிய ஆய்வெல்லாம் இவர்கள் செய்யவில்லை. முன்னால் நின்று பேச மாட்டார்கள், முன்னால் நின்று நீங்கள் எங்கே இருந்து இதை எடுத்தீர்கள் என்று சொல்லி பேச மாட்டார்கள். ஒரு அதாவது குருட்டு பார்வையில் எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், அங்கே வந்து அதாவது ஹூசிகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெய்தியா கொள்கையுடையவர்கள். யாரு, மக்கள் ஆதரிக்கிறாங்களாம் யமனுடைய போராட்டத்தை. யமனில் ஹூசிகள் போராடுறாங்க தானே, அதை ஆதரிக்கிறாங்கன்றதுக்கு என்ன எழுதுறாங்க தெரியுமா, இதை நீங்கள் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும். யமனே ஜெய்திகள் தான், யமனில் எல்லாருமே ஜெய்திகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஹூசி பத்ருத்தீன் அவரும் எனது ஜெய்தி தான், ஹுசைன் பத்ருத்தீன் அவரும் ஜெய்தி கொள்கையுடையவர் தான், ஆட்சியாளரும் ஜெய்தி கொள்கையுடையவர் தான், ஓடி வந்து ரியாத்தில் இருக்கிறாரே அவரும் ஜெய்தி கொள்கையுடையவர் தான். அப்படி என்றால் சவுதி எதுக்கு அடிக்கிறது, ஜெய்தி கொள்கைக்காக அடிக்கவில்லை என்று ஒரு வேற பிக்சரை போட்டுறாங்க. இப்படி போட்டுறாங்க, இப்ப என்ன கொள்கை அளிக்கிறாங்க என்ன செய்யல பேசவில்லை. வழிகட்ட கொள்கையிலிருந்து ஈரானுடைய ஆயுதம் வருது, அதெல்லாம் பொய்யா. சமரச நிர்வாகம் போய் அந்த செங்கடல் இருந்து ஆய்வு செஞ்சுக்கிறாங்க, என்ன அது வாரது என்னது பொய் அப்படி எழுதுறாங்க. உலகமே சொல்லுது வருது என்று, உலகமே என்ன சொல்கிறது வருகிறது என்று சொல்கிறது. அப்ப என்ன இவர்கள் எழுதியிருக்க வேண்டும், சவுதி ஒரு அரசியல் செய்கிறது, ஈரான் ஒரு அரசியல் செய்கிறது, யமனிலே அதுக்கு பயன்படுத்துது முடிஞ்சு, அவர்களுக்கு சவுதியை எதிர்க்கணும் அப்படி எழுதியிருக்கலாம். அப்படி விட்டுட்டு டோட்டல் குற்றத்தை யார் தலையில போடுறாங்க, சவுதி அரேபியாவுடைய தலையில் போட்டு விடுகிறார்கள். சரியா போட்டு இந்த ஹூதிகளை பற்றி மக்கள்கிட்ட எதுவுமே சொல்றாங்க இல்ல, அவர்கள் சுன்னாவுக்கு நெருக்கமானவர்களாம். யாரு இந்த ஹூதிகள் என்பவங்க, இப்ப நான் சுன்னா வரலாறு உங்களுக்கு என்ன புரிஞ்சது, ஜெய்திகள் நெருக்கமானவர்கள், இவங்க திரும்பின இடம் இருக்குதே அது நெருக்கமானது அல்ல, அதை பத்தி பேசுகிறார்கள் இல்லை, அதை பற்றி பேசுகிறார்கள் இல்லை. இதுக்கு பின்னால என்ன நடக்குதுண்டா, ஷியாக்களை பற்றி எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் அந்த கட்டுரைகள் என்ன செய்கின்றன வருகின்றன. ஈரானிலே அதாவது ஹூசி எப்படி எழுதுறாங்க தெரியுமா, ஹூசி இஸ்லாமிய புரட்சியாளர்கள். எப்படி எழுதுறாங்க, ஹூசி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் அப்படி எழுதுறாங்க. ஹூசி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் யார் அவங்க, அகலுசுன்னா வல் ஜமாவா இல்லை, ஜெய்தியாண்டே வச்சுக்கொள்வோம், ஜெய்தியா என்பது அகலுசுன்னா வல் ஜமா குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நெருக்கமானவர்களா இல்லை. ஹூதிகள் வந்து அவர்கள் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் என்று எழுதுறாங்கண்டா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்கண்டா. பத்திரிகை தர்மம் அமானிதம் இவர்கிட்ட இருக்குதா, முஸ்லீம்களுக்கு ஒரு தினப்பத்திரிகை தேவை என்ற நம்பிக்கையில தான் எல்லாரையும் ஆதரிச்சாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஷியா ஆதரவுக்கு. குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி இதை எழுதுகிறார்கள் அதுவும் இல்லை. இப்ப மத்திய கிழக்குல புதுசாக அரேபிய தீபகற்பத்தில் துபாயில் என்ன செய்யறாங்க, கோவிலுக்கு என்ன செஞ்சான், துபாயில் கோவிலுக்கான பதிவு நடந்தது. அதே போல் கத்தாரில் அங்கங்களை ஏற்கனவே இருக்குது, ஒரு கட்டுரை எழுதினாங்களா துபாயில் இப்படி நடந்தது, அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்களா, துபாயில் கோவில் கட்டுவதை கண்டிக்கிறோம். ஏன், கட்ட சொன்னதே இவங்க தான், கட்ட சொன்னதே ஃபத்துவா கொடுத்ததே இவர்கள் தான். 2007 அதாவது ஷேக் யூசுஃப் அல் கர்லாவி அவர்களிடத்தில், இதுமாதிரி அரேபிய தீபகற்பத்தில் முஸ்லீம் பிரதேசங்களில் வந்து நம்ம கோவில் கட்டலாமா, அது ஆட்சி முடிவெடுக்க வேண்டும், அப்படி முடிவெடுத்தால் தடை கிடையாது, பத்துவா கொடுத்துட்டாரு. தடையே கிடையாதவர் தான் கட்டுற, எப்படி எதிர்ப்பாங்க, கோவில் கட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமி உதீனானி ஃபீ ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் ரெண்டு மார்க்கம் ஒன்றாக சேராதண்டாங்க. அஹ்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், முஷ்ரிகீன்களை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரதியல்லாஹு சட்டம் போட்டாங்க, யாராவது வெளியிருந்து வந்தால் 3 நாள் தங்குங்க அதோட போயிருங்கன்னாங்க. அந்த இடத்துல கட்டலாமன்னு ஃபத்வா கொடுத்தார்கள், கட்டலாமன்றி ஃபத்வா கொடுத்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த போன அப்படி என்ற பேரில் ஏற்படுத்தப்பட போன எகிப்திலே 2600 சேர்ச்சுகள் என்ன செய்கிறது இருக்கிறது, பல 100 தர்காக்கள் இருக்கிறது. ஆனால் எந்த அரேபிய தீபகற்பத்தில் எதுவும் இல்லை, அங்கே வேற ஃபத்வா கட்டுங்க, என்ன செய்யுங்க, கோவில் கட்டுங்கள், சேர்ச் கட்டுங்கள்,
குறிப்பிட்ட வட்டத்துக்குள் ஆட்சியாளர் சரிகண்டா சஹாபாக்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சஹாபாக்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஃபத்வா ஒரு அறிஞரிடத்திலிருந்து கிடைச்சா என்ன நடக்கும்? ஏற்கனவே மார்க்கப்பட்டில்லாத நிலைமையில தான் எல்லா ஆட்சியாளர் இருக்கிறாங்க, பெரிய அளவில் மார்க்கப்பட்டெல்லாம் இல்லை. இந்த ஃபத்வாவும் சேர்ந்து வந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு எதிர்ப்பு என்ன செய்யலை? ஷிர்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் இலக்கு ஏகத்துவம் தௌஹீத், அதை பற்றி எந்த எதிர்ப்பு என்ன செய்யல, எழுதப்படல. எழுதப்படாம ஹூசி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் எப்படி எழுத? அன்புள்ள சகோதரர்களை இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? படித்த சில மக்கள் இருப்பீர்கள், அவங்க ஓரளவு புரிஞ்சு கொள்வாங்க இது என்ன பின்னணி இது என்ன. ஆனா பெரும்பாலான மக்கள் தினத்தந்தி பேப்பர்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? தினசரி வார பேப்பர்கள்லாம் அதெல்லாம் வந்து வகி மினசமா வானத்தில் வரக்கூடிய செய்தி மாதிரி தான் என்ன செய்யறாங்க. அதை பார்த்துட்டு பேப்பர்ல அட்டிச்சு எழுதிட்டா அது உண்மை அப்படித்தானே பாக்குறாங்க, பேப்பர்ல வந்துட்டா என்னது அது உண்மை என்று பாக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் என்ன பதிவு செய்யறாங்க? அவங்க அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? அவர்களுக்கு சவுதியுடைய ஆட்சியோடு முரண், ஓகே, அவங்க மோசமான ஆட்சியாளர் என்று பேர். என்ன செய்யலாம்? அரசியல் மாதிரி எழுதிக்கலாம். அதை ஹூதிகள் இப்படி செய்யறாங்க, அநியாயம் பண்றாங்க, சவுதி அநியாயம் பண்ணுது, ஈரான் அநியாயம் பண்ணுது, இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். ஈரானுடைய இஸ்லாமிய ஆட்சி, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி, யமனில் ஹூதிகளுடைய இஸ்லாமிய புரட்சி, மக்கள் புரட்சி, சவுதி வேணுமென்று என்றாகுது, சவுதி வேணுமென்று என்றாகுது. பொய்யா இல்லையா? இதான் நான் சொல்ல வந்தது என்னடா, இந்த ஆட்சி பற்றி உள்ள மோகத்தில் ஷியாக்களுக்காக செய்யக்கூடிய ஆதரவு இது. இங்க இதுக்காக வேண்டியதான் இதை எடுத்தேன். ஷியா ஆதரவு கரம் இருக்குது, இதுதான் மிக மோசமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இந்த ஷியா ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கு ஷியாக்களுடைய வளர்ச்சி இலங்கையில் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஷியாக்களுடைய வளர்ச்சி அந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்தம், ஷியாக்களோடு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அக்குரணையில். நாங்கள் இருக்கிற டைம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால ஒப்பந்தம் நடக்கிற டைம்ல, விவாத ஒப்பந்தம் நடக்கிற டைம்ல வீடியோலாம் எடுக்கப்பட்ட பின்னால சகோதரர்கள் சொல்கிறார்கள் அதை வெளியிட வேண்டாம். அவங்கள எங்கள மக்கள் வெளியிட வேண்டாம். ஏன் வெளியிட வேண்டாம் தெரியுமா? பிரச்சனை வந்துடும், பாதிப்பு வந்துடும். 4 பேரோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை வெளியிடுவதில் என்ன பாதிப்பு வரும் நான் அப்ப யோசிக்கிறேன். அவ்வளவுக்கா வளர்ச்சி பின்னால் இருக்கிறது அரசியல் பலம், பின்னால பெரும் பலம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கான என்ன காரணம்? உயர்கல்வி ஈரானுடைய கும்முக்கு அனுப்பப்பட்டதுதான் காரணம், அவர்களுடைய சஞ்சிகள் இங்கு நடத்தப்படுவதுதான் காரணம். பல்கலைக்கழகம் உருவாகிட்டு, பள்ளிகள் உருவாகிட்டு, பெண்கள் மதரசாக்கள் உருவாகிட்டு, இன்ன என்னமெல்லாம் என்ன செஞ்சுட்டு உருவாகிட்டு, இத்தனை நேரத்தில் என்ன எழுதுறாங்கன்னா ஹூதிகளுடைய இஸ்லாமிய புரட்சி என்றாங்க. ஹூதிகளுடைய அட்லீஸ்ட் என்ன சொல்லிக்கலாம்னா புரட்சி செய்கிறாங்க, இந்த மாதிரியான கூட நிறுத்திக்கலாம். அதுக்கு இஸ்லாமிய சாயல் கொடுத்துட்டு அதே பத்திரிகையில் ஒரு டைமில் என்ன வருதுன்னா சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கை ஒரு பக்கத்துக்கு பிரச்சாரம் விளங்குது. அவங்களுக்கு என்னண்டு சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கை அப்படி எழுதுறாங்க. சவுதி மன்னர்கள் வந்து ஆடம்பரமா வாழல, அபுபக்கர் உமர்னு யாரும் சொல்லல, ரதியல்லாஹு அன்ஹுமா ஆடம்பரமா தான் வாழ்றாங்க. அவர்கள்லாம் ஆடம்பரமாகத்தான் வாழ்கிறார்கள். இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய வாழ்க்கை அல்லது இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அல்லது. ஆனா உனக்கு இலங்கையில் அதை அடிக்கிறதுக்கு என்ன தேவை? அவ்வளவுக்கு இந்த மக்களுக்கு அந்த தேவை ஒன்று இருக்குதா? மத்திய கிழக்கில் அவங்க எப்படி ஆள்றாங்கன்னு என்ன? சரி ஓகே, படிச்சாச்சு, சவுதி மன்னர்கள்லாம் பெரிய ஆடம்பரமா வாழ்றாங்க, என்ன செய்ய போறாங்க? ஃபிளைட் எடுத்து போய் அந்த மன்னனுக்கு எச்சரிக்கை போறாங்களா? என்ன பிரயோசனம்? ஒரு தினசரி வரக்கூடிய பத்திரிகைகள் இதை போட்டு உனக்கு என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனம் இல்லையே. அப்ப நோக்கம் என்ன? பிரச்சாரம். என்ன பிரச்சாரம் நடக்கிறது? பின்னணியில் உங்களுக்கு எங்கிருந்து இன்கம் வருகிறது என்கின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி உனக்கு எழுதுவதற்கு என்ன ரீசன்? இப்படி எழுதுவதற்கு என்ன? இதுக்காக வேண்டித்தான் இதை யோசிக்க வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எழுதலாம், ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அதை இலங்கை மக்களுக்கு தினசரி பத்திரிகைகள் இஸ்லாமத்துடைய முஸ்லிம்களுடைய செய்தியை சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதுவதற்கான அவசியம் என்ன? என்ன அவசியம் அதுக்கு? அப்ப மக்களுக்கு மத்தியில் நாளைக்கு என்ன பதவி ஏற்படும்? ஏற்கனவே இஸ்லாமிய சினிமாக்கள் என்ற பேர்ல ஈரானிய சினிமாக்களை விற்கிறீங்க, எல்லாம் கொண்டு வந்து போட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்த்தாச்சு. இதுக்கு மத்தியில் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் ஹூதி புரட்சியாளர்கள் சொல்றீங்க, சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கைன்னு எழுதுறீங்க, முஹர்ரம்ல ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வீர புரட்சி செய்தவர்கள் இன்று இஸ்லாமிய ஆட்சி அடைந்து கொண்டார்கள் ஈரான எழுதுறீங்க, அதுக்கு இடையில அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனாதிபதியும் தரையில எப்படி பணிவா உட்கார்றான்னு எழுதுறீங்க, இதையும் சேர்த்து எழுதுறீங்க, நீங்க யாருக்கு பிரச்சாரம் செய்றீங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு? சரி, இந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க சவுதி அரேபியா மன்னர்கள் வந்து உழவு செய்யறாங்கன்னு வைங்க, இது என்ன நோக்கம் என்ன? நாங்களும் சொல்றோம், சவுதி அரேபியா மன்னர்கள் ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள்,
எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான, அதாவது சஹாபாக்கள் தாபியின்கள் நல்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களுக்கு முரணான அந்த வாழ்க்கை தான் வாழுகிறார்கள். உனக்கு இதுல என்ன தேவை? இது இதை வந்து இப்படி மைக் போட்டு இதை மக்களுக்கு சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கிறது? சும்மா ஏன் அதை சொல்றாய்? அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்த பகுதி ஏன் இஸ்லாமிய புரட்சியாளர் எழுதுறாய்? கூத்து இஸ்லாமிய புரட்சியாளர் ஏன் எழுதுறாய்? இங்கதான் கேள்வி இருக்கு. மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்காமல் எங்கெங்கெல்லாம் போய் புகுற முடியுமோ அங்கெல்லாம் புகுந்து நிர்வாகத்தை செட்டப் பண்ணிக்கிறது. இங்க பின்னாலே செட்டப் பண்ணிட்டு மக்களுக்கு மத்தியில விடுவெள்ளி, அது மக்களுக்கு மத்தியில வீரகேசரி, அது மக்களுக்கு மத்தியில தினகரன், அது. ஆனா பின்னால என்ன இருக்குது? கூதி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நாங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியம். சவுதி அரேபியா ஜிஹாது செய்து நாங்க சொல்ல வரல, அங்க போய் ஜிஹாது செய்கிறது பெரும் புரட்சி செய்கிறேன்னு சொல்ல வரல. அவர்களுடைய நீயத்தும் அவருடைய போராட்டமும் அல்லாவுக்கு தெரிஞ்சது. அவருடைய நீயத்தும் அவருடைய போராட்டம் அல்லாவுக்கு தெரிந்தது. இதை கொண்டு போய் ஹிட்லருடைய அந்த இடத்துக்கு ஒப்பிடுற அளவுக்கு என்ன உனக்கு அங்க நடந்தது, என்ன உங்களுக்கு அது நடந்தது? இதுதான் சகோதரர்களே, என்றைக்காவது அகலு சுன்னாவல் ஜமாவை ஈரான்ல படுகொலை செய்யறத பத்தி நீ எழுதியிருக்கிறியா? எழுதல. இதற்காக வேண்டித்தான் அன்புள்ள சகோதரிகளே, இங்கே அங்க நடக்கிற அரசியலை வச்சு இங்க ஒரு அரசியல் நடக்குது, இங்க ஒரு பின்னணி அரசியல் என்ன செய்ய நடக்குது? அன்புள்ள சகோதரர்களை, இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது கொள்கை வழிகேடு, இது கொள்கை குஃபர். இதுக்கு ஆதரவாக மறைமுகமாக மத்திய கிழக்க வச்சு இங்க அரசியல் நடத்த நினைத்தால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மௌனமாக இருந்தோம் நம்ம இதெல்லாம் பேச அறியாது, என்ன சின்ன பிரச்சனை இல்லைன்னு மௌனமாக இருந்தீங்க. அது எத்தனையோ இஷ்டம் வச்சு நல்லா வளர்ந்துட்டாங்க. நீங்க வெளியிருந்து இதை பார்த்தீங்க என்று சொன்னால் எப்படி இருக்கு? அதாவது இசாக் என்ற அந்த ஷியா பிரச்சாரகர் இருக்கிறார் இலங்கையில, இசாக் மூலவி எல்லா குப்பையும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், அவர் இணையதளத்தில் எழுதுறாரு, இலங்கையில் கவலைக்கிடமான நிலை, ஒரு ஷியா பள்ளியை கட்டுவதற்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது. அப்படியே அரபில் என்ன செய்யறாரு, அரபு வெப்சைட்ல எழுதுறாரு. அப்படின்னு என்ன பெரிய ஒரு பிளானிங்கே அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் இவங்க எழுதுறாங்க. ஹூதி யாரு? ஹூதியுடைய கொள்கை உண்மையில் அவர்கள் செய்திக்கலா? அதுக்காக வேண்டியது சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், சவுதி அரேபியா என்ன செய்கிறது என்பதை, அவங்களுடைய என்ன பின்னணி என்பதை அல்லாஹு ஆலம் எங்களுக்கு தெரிய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா என்ன விதமான வசதியான ஆடம்பராக வாழ்ந்து விட்டாலும் அவர்கள் அகலு சுன்னாவல் ஜமாவை சேர்ந்தவர்கள். குர்ஆன் சுன்னா என்கின்ற அந்த அடிப்படையை சேர்ந்தவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல. அந்த நாட்டில் சிறுக்கு வைப்பதற்கு அனுமதிப்பவர்கள் அல்ல. விதேயத்து செய்வதற்கு அனுமதிப்பவர்கள் அல்ல. அவங்களுக்கு விதேயத்தை தெரிகின்ற கட்டத்தில், தெரியாமல் நாலு விஷயம் இருக்கலாம், அனுமதிப்பவர்கள் அல்ல. ஒழுக்க கேட்டுக்கு அனுமதி, பகிரங்கமாக அனுமதி கொடுப்பவர்கள் அல்ல. அப்ப நல்லவரோட விஷயம் நடக்குதா இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய துருக்கி தான் இவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி. ஒருத்தர் பேசுறாரு, அவர் நல்ல ஒரு அறிவாளி, கொள்கையில முரண்பட்டிருந்தாலும் நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு பார்வையாளர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த சவுதி அரேபியாவுக்கு என்ன தேவலா வேலை தெரியுமா? கையை வெட்டினா முகத்தை மூடி, நாலு பேரை கையை வெட்டணும், எங்கேயா முகத்தை மூடிடணும், களத்தை எடுத்துடணும், அப்ப இஸ்லாமிய ஆட்சி. இதான் சவுதி அரேபியாவோட தேவையா? நாலு பேரை கையை எடுக்கணும், ரெண்டு பேருக்கு முகத்தை மூடி விட்டுறணும், அஞ்சு பேருக்கு களத்தை எடுத்துடணும், இஸ்லாமிய ஆட்சி. இதான் சவுதியுடைய நோக்கமா? துருக்கி இஸ்லாமிய ஆட்சி. ஏன் தெரியுமா? எல்லா குப்பைமிக்கு சிறுக்குமிக்கு குஃப்ருமிக்கு எதை வச்சு சொல்றாங்கன்னு அல்லாத அறிவா? எதை வச்சு சொல்றாங்கன்னு அல்லாத அறிவா? ஆனா சொல்றாங்க. அப்படி என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். புதுனமாக இருக்கிறது கொள்கை. இதுக்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற வகையில் மத்திய கிழக்கை வச்சு இங்க அரசியல் நடத்துறாங்க. மத்திய கிழக்கை வச்சு இங்க அரசியல் நடத்துறாங்க. இப்ப இவ்வளவு சொல்லட்டோமா? இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவுன்னு கட்டுவாங்க. அப்படி தெரியுமா? புதுசா சவுதி அரேபியால வேலை செய்யறாரு, இப்படிதான் பேசணும், இல்லாட்டி போகலாமா சவுதிக்கு? விளங்கிட்டா? இப்படி ஒன்று ஒரு கட்டொண்டு கட்டுவார்கள், இப்படி ஒரு கட்டொண்டு கட்டுவார்கள். ஆனா நான் இதுல தெளிவாக சொன்னேன், சவுதி அரேபியா மன்னருடைய வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை தான். அவர்கள் சஹாபாக்கட வாழ்க்கை என்ன செய்யல, வாழவில்லை. அங்கே நடப்பது ஜிஹாத்னு நான் சொல்லல. அரசியல் பின்னணி கூட என்ன செய்யலாம், அதுல இருக்கலாம். நான் கேட்டது என்ன, இலங்கை மக்களுக்கு இதை வியாபாரமாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன நோக்கம்? இதுல என்ன உங்களுக்கு பின்னணி? ஏ, இலங்கை செய்தியெல்லாம் முடிஞ்சிட்டோ, முஸ்லீம்களுடைய பிரச்சனை பக்கமா எழுதுற, ஃபுல் பக்கம். டைமை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யறாங்க. எப்படி டைமை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார்கள்? அதுதான் சகோதரர்களே உண்மை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கமா. ஈராக்குக்கு வாங்க. ஈராக்ல என்னது? தாயிஷ், தௌலத்துல் இஸ்லாம் ஃபில் இராக்கி வஷாம், ஐஎஸ்ஐஎஸ். அப்படி என்று அபூபக்கர் அல் பக்தாதி, இப்ப அப்ப அபு முஸ்அப் அல் ஜர்காவி அதுலேருந்து ஆரம்பிச்சு, இப்ப அபூபக்கர் அல் பக்தாதி என்ன செய்யறாரு, உலக ஹலீஃபாண்டு தன்னை அறிவிச்சு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த ஐஎஸ்ஐஎஸ்ல வந்து ஈராக் ஷாமண்டத்தை எடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏற்கனவே இல்லாம இருந்து எட் பண்ணாங்க, எடுத்துருவாங்க. எடுத்தாப்ப என்ன, உலகத்துக்கு
Khalifa, abrin artham. Ipa adala vandi Nigeria udia Boko Haram enanjirikide. Innamulla angangal angangal ena seidhi. Yena indhe oru periyor arivippu ena seidhirukkirathu. Seidhirupa nama paakrom. Ipa ipdi nadandhu kondirukkida. Adukku ore adi. Adukku epdi eludraanga theriyuma? Idhu vandu Saudi la setup. Angeyum. Enga? Indha nadakkudhe. Anga irundha dhaan ungalku velangum. Idhu Saudi la setup ah? Idhu vera enamo nadakkudha nu solli. Saudi udia setup idhu. Saudi ku oru ulnokkam irukkirathu. Aayidham vikkanuma. இது சும்மா சும்மா சொல்றது உண்டு இவரு 10 20 நோக்கங்கள்ல உண்டு இது எப்படியாவது அமெரிக்காக்கு ஆயுதம் விக்கணும் இவனுக்கு ஆயுதம் விக்கணும் அப்படி இப்ப இதுக்கு எதிர்க்கிற ஒரு குரூப் என்ன செய்யுதுனா இவெல்லாம் இஸ்ரேல் காரணங்கள் யாரு தாயிஷிகித ஐஎஸ்ஐஎஸ் இல்ல இஸ்ரேல் குரூப் பாத்தீங்களா அவர் கையில ஒரு வாட்ச் போட்டிக்கிறாரு ஆயுவு விளங்கிட்டான் கையில ஒரு வாட்ச் போட்டிக்கிறாரு இது வந்து அதான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தான் வாட்ச் கட்டிக்கிறான் அந்த மாதிரி சரியா வாட்ச் கட்டிக்கிறான் அது பின்னணி இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தாடி இல்லாம ஒரு காலகட்டத்தில் இருந்து பாராயும் அதுல ஒரு போட்டோ எடுத்து இதெல்லாம் இதெல்லாம் பெரிய ஆய்வுல முன்வைக்கிறாங்க அது வந்து ஒரு அப்படி இருந்தவர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி ஒரு விதமாக எழுதுறாங்க அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு எப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிறாங்க தெரியுமா நீங்க விக்கிபீடியால எடுத்தாலும் கூட எப்படி எழுதுறாங்கடா தாயிஷ் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்டா அஸ்லஃபியா அல் ஜிஹாதியா சலஃப் கொள்கையை சேர்ந்தவர்கள் தாரு தாயிஷ் ஐஎஸ்ஐஎஸ் வந்து சலஃப் கொள்கையை சேர்ந்தவர்கள் அஸ்லஃபியத்துல் ஜிஹாதியா அதுவும் அந்த விக்கிபீடியா வந்து சில எவிடன்ஸ் வந்து குறைபாடாக இருக்குன்னு சொல்லுமே அந்த லிஸ்ட்ல அது இல்ல உறுதிப்படுத்தப்பட்டுட்டு அப்படின்னு போட்டுக்கிறான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எது இவர்கள் வந்து சலபியா கொள்கையை சேர்ந்தவர்கள் சலபியா கொள்கை என்ன சவுதி கொள்கையை சேர்ந்தவர்கள் அர்த்தம் அவர்களுடைய பார்வையில் இது சவுதி கொள்கையை சேர்ந்தவர்கள் அது சலபியா இல்லையான்னு சப்ஜெக்ட் அது வேற அந்த கொள்கையை சேர்ந்தவர்கள் இப்படி இப்படி போட்டு வன்மையாக கண்டிக்கிறோம் யாரு இவர்கள் எல்லோரும் யார் யாரு இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா சஞ்சிகைகளும் அவங்களை வலிமையாக கண்டிக்கிறோம் அவர்கள் வந்து மிக மோசமான அரசியல் நடத்துகிறார்கள் மிக மோசமாக படுகொலை செய்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எழுதுறா பின்னணியில யாராம் சவுதி அரேபியா அப்படின்னு எழுதுறாங்க இதுல சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இதுல அன்புள்ள இதுல என்ன அரசியல் நடக்கிறது அப்படி என்ற உண்மைகளை நம்ம தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது உருவாகத்துக்கு காரணமே இவங்க தான் முதலாவது இது உருவாகத்துக்கு காரணமே இவர்கள் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய ஆட்சி என்று பேசக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை கொள்கையாக முன்னிலையாக வைத்து அதாவது எல்லா விஷயங்களை விட மார்க்க பிரச்சாரத்தில் எது முற்படுத்தப்படணும் இஸ்லாமிய ஆட்சி அப்படி என்று பேசக்கூடிய அமைப்புகள் மூன்று வகையாக நீங்க பிரிக்கணும் மூன்று வகையாக என்ன செய்ய வேண்டும் பிரிக்க வேண்டும் ஒரு பிரிவு வெறும் பிரச்சாரத்தோடு மட்டும் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க என்னன்னா அதாவது அதாவது ஜனநாயக முறையில் என்ன செய்யறாங்க அவர்கள் அணுகுகிறார்கள் அப்படி என்றவங்க ஜமாத்தை இஸ்லாமி நீங்க எடுத்துக்கணிங்கன்னு சொன்னா அதே போல என்ன இன்னமுள்ள இலங்கை இஹ்வானல் முஸ்லிமின் ஒரு இடத்துக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும் இலங்கை இஹ்வான் முஸ்லிம் எழுத்துல எழுதுறது இஸ்லாமிய ஆட்சி முன்படுத்தப்பட வேண்டும் தூய்மையான இஸ்லாமிய ஆட்சியில் உருவாகணும் அந்த உருவாக்கத்திற்கு கீழே தான் எல்லா விஷயங்கள் நடக்கணும் என்ற மாதிரியான அந்த கொள்கை விஷயங்கள் நடக்கும் இது ஒரு பிரிவு அமைப்பு ரீதியான விஷயங்கள் இரண்டாவது யார் தெரியுமா இஸ்லாமிய ஆட்சி என்று போராடல அவங்க தங்கட பகுதியில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிக்கும் அநியாயங்களுக்கும் எதிராக போராடுறவங்க அவங்க இஸ்லாமிய ஆட்சியை அறிவிக்கல எதை எடுங்க பலஸ்தீன் எடுங்க அங்க நிறைய பேர் போராடுறாங்க அதுல உண்டு என்ன பிரபலியமானது ஹமாஸ் அவங்க எங்கேயா அறிவிச்சாங்களா நாங்க வந்து உலகம் ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போம் அறிவிச்சாங்களா அறிவிக்கல அதே போல அதாவது செச்சினியால அங்க இங்கெல்லாம் போராடக்கூடியவர்கள் எங்கேயா அறிவிச்சாங்களா அப்படி அறிவிக்கல ஆப்கானிஸ்தானில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் என்ன செய்யவில்லை அறிவிக்கவில்லை அங்கெல்லாம் அப்படி அறிவிக்கல அவங்க எல்லாம் என்ன சொன்னா அந்தந்த பிரதேசத்தில் என்ன செஞ்சாங்க டிஃபென்ஸ் பண்ணி போறானா இது ஒரு அமைப்பு இவங்களை நாங்க என்ன சொல்லல வழிகட்டவர்கள் என்று சொல்லல அவங்க கொள்கையில வழிகேடுகள் இருக்கலாம் இந்த அடிப்படையில வழிகட்டவர்கள் என்ன செய்யற சொல்லல காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் வமன் குத்தில தூன அர்லிஹி ஃபஹுவ ஷஹீத் தூன அர்லிஹி ஃபஹுவ ஷஹீத் பூமிக்காக மார்க்கத்துக்காக அது போல அதாவது மானத்துக்காக போராடி மரணித்தால் ஷஹாதத்துல உள்ளவங்க அதனால ஹமாஸ் வந்து தண்ட பலஸ்தீன் அந்த இடத்துக்காக போராடி கொண்டிருக்குது செஷ்னியால போராட்டம் நடக்குது ஒவ்வொரு பகுதியில் போராட்டங்கள் என்ன செய்ய நடக்குது இது வேறு மூன்றாவது அமைப்பு யார் தெரியுமா ஆயுதம் ஏந்தி களத்தில் இறங்கி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோம் என்று சொல்லி வாளெடுத்தவர்கள் மூன்றாவது அமைப்பு எல்லாரும் எதில் உண்டு வர்றாங்க இஸ்லாமிய ஆட்சி ஹிலாபத்து உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் ஒவ்வொரு இளைஞருடைய லட்சியமாக இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய இலட்சியமாக இருக்கணும் என்பதில் எதில் உடம்படுறாங்க இதில் உடம்படுறாங்க ஆனால் மூணு பேர் அணுகுமுறை வித்தியாசம் இவங்க பிரச்சாரம் பிரச்சாரம் என்ன முறையாக முஸ்லிம்களை பண்படுத்தி குர்ஆன் சுன்னாவை சொல்லிக் கொடுத்து தனிநபர் மாற்றம் குடும்ப மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் உலக மாற்றம் என்னது அது படிப்படியாக என்ன செய்யுது அது போகுது இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஹிஸ்புத் தஹ்ரீர் எல்லாம் ஓரளவுக்கு அந்த மாதிரியான போக்கு உள்ளவர்கள் தான்
அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள். இரண்டாவது கட்டம் என்ன, அந்தந்த பிரதேசத்தில் போராடக்கூடியவர்கள் அந்தந்த இடத்துக்காக மட்டும், அது வேறு. மூன்றாவது நபர்கள் யார் தெரியுமா, ஆயுதத்தோட களத்தில் இறங்கினவங்க, அல் காய்தா, ஐஎஸ்ஐஎஸ், ஜபஹத்துன் நுஸ்ரா, ஜெய்ஷுல் ஹுர். இந்த ஜபஹத்துன் நுஸ்ரா எல்லாம் வந்து இஸ்லாமிய ஆட்சியை அறிவிக்காது விட்டாலும் கூட ஆயுதத்தோடு களத்தில் இறங்கியவர்கள் இவர்கள் எல்லாம். இந்த இடத்துல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, மூன்று பேர் எந்த குடையில் உடன்படுறாங்க, இந்த குடையில் உடன்படுகிறார்கள். இந்த முதலாவது குரூப் நான் சொல்கிறேன்னு, இவர்களெல்லாம் இந்த மாதிரி மூணாவது லிஸ்ட்டில் இருந்தவங்க தான், ஐஎஸ்ஐஎஸ் லிஸ்ட்டில் இருந்தவர்கள் தான். ஏற்கனவே பட்ட அடியில் முதலாவது லிஸ்ட்டுக்கு போனது எகிப்தில், அங்கே இங்கே பட்ட அடியும் பிரச்சனைகளும் கொலைகளும், அதனால் ஒதுங்கி அமைதியான இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனார்கள். அதுதான் உண்மை அன்புள்ள சகோதரர்கள். இந்த அடிப்படையில் தான் அறிவிக்கிறார், அதாவது இவர் அறிவிக்கல, ஏற்கனவே நோமலாக இருந்து அபுபக்கர் அல் பக்தாதுடைய காலத்தில் பிரபலமாகிச்சு. என்ன அறிவிக்கப்படுகிறது, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி என்ற அறிவிப்பு என்ன செய்கிறேன் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பகுதி அவருடைய கையில் இப்போ வீழ்ச்சி, இப்போ என்ன செய்கிறது, வீழ்ச்சி கட்டத்தில் இருக்குது படுகிறது. சரி, இந்த செய்திகள்லாம் வந்து என்ன செய்து இலங்கை போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து அடைந்து நாம் அறிந்த முக்கியமான குடும்பங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, சிரியாவுக்கு போச்சு, ஈராக்கு போச்சு, அப்படியா இல்லையா? அப்போ என்ன இதனுடைய பின்னணி, என்ன ஊட்டப்படுகிறது, அதுக்கு எழுத எதிர்த்து எழுத ஆரம்பித்தார்கள். அதுக்கு இல்லை, இஸ்லாமிய ஆட்சி தானே விரும்பினீங்க, ஹிலாபத் தானே வரணும், அதுக்காக வேண்டி தானே அங்கே ஏத்தாலையில் ஒரு மூளை இருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமினோட போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. யார், இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடியவங்க, குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களோட வாதத்துக்கு வரல, அங்கே போய் வாதம் செஞ்சாங்க, அவர்களோடெல்லாம் போய் வாதம் செஞ்சீங்களே, அதுதானே அவன் உருவாக்கிக்கிறான். அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படி என்று கேட்டால், அவர்கள் உருவாக்கிய முறைப்பிழை, இவர்கள் வகாபிகள், இவர்கள் சலவி போக்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, வகாபிகள் சலவிகள் என்றால் சவுதி மன்னர்கள் வேணும்னா அதை ஆதரிச்சுட்டு போகலாம்னு வைங்களே. சவுதி அரேபியாவுடைய உலமா சபை என்ன தீர்ப்பு சொல்லிச்சு, இவர்கள் ஹவாரிஜிகள், இவர்கள் யார், ஹவாரிஜிகள், மார்க்க அறிவற்றவர்கள், உணர்வு ரீதியாக கிளந்தெழுந்திருக்கிறார்கள், இதான தீர்ப்பு சொன்னாங்க. உலக இஸ்லாமிய அறிஞர்களை என்ன தீர்ப்பு சொன்னாங்க, இவர்களாக ஹவாரிஜ் கொள்கையுடையவர்கள், வழிகட்ட கொள்கையுடையவர்கள் என்று தீர்ப்பு சொன்னாங்க. இருந்தாலும் யாரை தலையில் வைக்கிறாங்க, சவுதி அரேபியாவோட தலையில் என்ன செய்கிறது, வைக்கிறது. அன்புள்ள சகோ, இவர்களால் சவுதி அடைஞ்ச பாதிப்பு என்ன தெரியுமா, இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பவர்களால் அடைஞ்ச பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா, கிழக்கு இருக்கிறோம், நாங்களும் கிழக்கில் தான் இருக்கிறோம். பம்ஸ் எங்கே, பம்ஸு பள்ளியில், நீங்கள் வந்து மற்ற இடத்துல ஃப்ரீ ஆகிக்கலாம், ஜும்மாவுக்கு போகிறத பயப்படணும், ஜும்மாவுக்கு நீங்கள் பள்ளிக்கு முன்சபுக்கெல்லாம் போகலை, கடைசியாக போய்